மேயர் வீட்டுக்காரனா மாரியா மச்சான், அவன் டவாலியா தான் ஆயிட்டான். வணக்க துக்குரிய மேயர். இது திராவிட மாடல் ஆட்சி, இது பிஜேபியினுடைய மாடல் ஆட்சி. எப்படின்னா மணிப்பூர்ல நம்ம வீட்டு பெண்களை அம்மனமா அடிச்சு இழுத்துட்டு வந்தது பிஜேபி மாடல். நம்ம பிள்ளைங்கள மேயரா உட்கார வைக்கிறது அவங்க மாடல். நிர்வாணமா இழுத்துட்டு வர்றது. இந்த நாட்டில் ரெண்டு மாடல் தான் இருக்கு, ஒன்று குஜராத் மாடல், இன்னொன்று திராவிட மாடல். குஜராத் மாடல்னா என்ன? பெண்கள்லாம் படிக்காதீர்கள், குஜராத் மாடல். திராவிட மாடல்னா என்ன? பெண்கள்லாம் படிக்க வேண்டும். குஜராத் மாடல், பெண்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. திராவிட மாடல், பெண்கள் கோயிலுக்குள்ளே வரலாம். குஜராத் மாடல், பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது. திராவிட மாடல், பெண்கள் வேலைக்கு செல்லலாம். குஜராத் மாடல், நீ இந்தியாவுக்கே ஜனாதிபதியாக இருந்தாலும் விதவியாக இருக்கிற நீ எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ள கூடாது. இது குஜராத் மாடல். நீ எந்த நிலையிலே ஒரு பெண் இருந்தாலும் அவர் பெண்தான் என்று மதிப்பதுதான் திராவிட மாடல். பத்துக்கு பத்து குடியிருக்கிற ஒரு ஏழை சிறுமி கொடுத்த அந்த குறையை ஒரு நாட்டின் முதலமைச்சர் வீட்டில் உட்கார்ந்துகிட்டு குடும்பத்தோடு அழைத்து வந்து டீ காப்பியை கையில கொடுத்து உபசரித்து உன் மருத்துவ செலவு அத்தனையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்ன தலைவர் MK ஸ்டாலின் என்கிற கருணை உள்ள தலைவர். வழி நடத்துகிற அண்ணன் எஸ்ஆர்எல் இதயவர்மனோ, நாங்க யார் பேசுற ஈரோடு யாரும் தேவையில்லை. தலைவர் இந்த லைன்ல போனாருன்னா ஒரு மனுவை வச்சு கையை இப்படின்னு அசைச்சா கான்வாயிலே போகிற காவல்துறையின் பாதுகாப்போடு போகிற தலைவர் முதலமைச்சருடைய கார் நின்று யார் ஏழை எளிய மக்கள் மனுவை வைத்து கையை அசைத்தால் அந்த கார் நின்று அந்த மனுவை வாங்கி அங்கேயே குறைகளுக்கான உத்தரவை போடுகிற இந்தியாவின் ஒரே எளிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் என்கிற தலைவர், வேறு யாரும் கிடையாது. செய்திருக்கிற ஒரு ஆட்சி, தவறு செய்திருக்கிற ஆட்சி மோடியினுடைய பாரதிய ஜனதா ஆட்சின்னு திமுக மேடையில் பேசுகிறேன். நான் சொல்லவில்லை. காலையில் யாருன்னா என்ன சொல்லுவான்? இவன் சொன்னான்னு சொல்லுவான். நான் சொல்லல. மத்திய அரசு உங்ககிட்ட சம்பளம் வாங்குகிற தணிக்கை அதிகாரிகள் தந்திருக்கிற கணக்கு 750,000 கோடி. உங்கள் நிர்வாகத்திலே தப்பு நடந்திருக்கிறது. 1,00,000 கோடி ரூபாய் தப்பு பண்ணிட்டாரு. பொய்யான வழக்க ராஜா மேல போட்டீங்களே. ஒரிஜினல் வழக்கு கொடுத்துருக்கான், ஒரிஜினல் ரிசல்ட் கொடுத்துருக்கான். ஆனால் இந்த சிஐஜி அறிக்கையை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. பாரத் மாலா திட்டம், சாலை போடுவதில் பேர் என்ன? பாரத் மாலா. அந்த திட்டம் எப்படின்னா, இங்கிருந்து இதயவர்ம வீட்டு வரைக்கும் ஒரு ரோடு, இங்கிருந்து போட்டதா ஒரு கணக்கு. அதுக்கு எவ்வளோடா கணக்குன்னா 450 ரூபான்னு வச்சுக்காரு. இதயவர்ம வீட்டில இருந்து இங்க ஒரு ரோடு, இங்க ஒரு 450 ரூபான்னு வச்சுக்க, 900 ரூபா தானே. அவன் எவ்வளோ தெரியுமா போட்டிருக்கான்? 200 கோடி ரூபாய்க்கு மேலே போட்டிருக்கான். ரோடு மட்டும் போடுறோன்னு ஒவ்வொரு இடத்துலையும் 100%, 4%னு ஏற்றி போட்டு பாரத் மாலா திட்டத்தில் ஊழல், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் காப்பீட்டு தொகையில ஊழல், சுங்கச்சாவடி கட்டணத்தில் ஊழல். போனா காரு நிறுத்திடுறாங்க பாரு. அந்த கட்டண அந்த சுங்கச்சாவடி யாரு, யாரு ஓனரு, எதுக்கு போட்டிருக்கான், எப்போ உனக்கு ஆர்டர் கொடுத்தான், எப்போ வரைக்கும் உனக்கு அதில் லைசன்ஸ் இருக்கு, நம்ம யாரும் கேட்கறது இல்லை. நம்ம போனோடனே 75 ரூபா கொடுங்க. அதுலேயும் ஃபாஸ்ட் ட்ராக்ல வரல, நீங்க ஃபாஸ்ட் ட்ராக்ல வந்துட்டீங்க, 150 ரூபா கொடுங்க. கேக்குறானா இல்லையா? இந்த அண்ணாமலைன்னு ஒரு அண்ணா இருக்காரு. இப்போ நான் இப்போ இங்கே வந்தேன்ல, இப்போ நான் வந்தோடனே இப்போ அண்ணனுக்கு என்ன கேட்பாங்க? அந்த அப்போ அண்ணா ஜாமில் ஏன் வீட்டுக்கு வரலாம்ல, ஒரு டீ குடிச்சிட்டு போகலாங்கன்னு கேட்டேன். இப்போ நான் வந்துட்டேன். இப்போ அன்பண்ண சாப்பிட்டேன்னு அந்த கேளு கேளு, ரொம்ப அண்ணன் கேட்குது சாப்பிட்டீங்களான்னு. நான் என்ன சொல்லணும்? அண்ணா நான் சாப்பிட்டேன் சாப்பிடலது தானே சொல்லணும். நான் அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரு, இந்த ப்ரெஸ் மீட்டில் நிற்பார் பத்திரிக்கையாளர். அவங்க கேட்பாங்க, அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணே? அவனுடனே அவருக்கு பதில் சொல்லுவார், அண்ணே நீங்கள் இப்போ பார்த்தீங்க, நாங்கள் தானே நான் கரூர்லேருந்து புறப்பட்டுனே சென்னையில் இருக்கிற பாரிஸ் காரில் போகிறது. அங்கே மக்கள்லாம் மோடிஜியை பற்றி மிக அற்புதமாக பேசுகிறாங்கண்ணே. அண்ணே நீங்கள் இருங்க, உங்கள் கேள்விக்கு அப்புறம் வரேன். மும்பையில் பார்த்தீங்கன்னாண்ணே
நம்மளுடைய பிரதமர் கொண்டு வந்திருக்கிற அந்த திட்டங்கள் உலகத்துல எங்கேயுமே இல்லைன நான் ஆஸ்திரேலியாவில கூட பல்வேறு நாடுகளை பார்த்தேன். நம்மளுடைய மோடிஜி அமித்ஷாஜி மாதிரினே ஒருத்தருமே இல்ல. நீ சாப்பிட்டே அவன் நடக்க சாப்பிட்ட சாப்பிடல அங்க ஒரு லாஜிக் வச்சிருக்காங்க. ஒரு கேள்விக்கு வேற ஒண்ணு பதில் சொல்றது. அறிஞர் அண்ணா பேசினா எங்க மதுரையில அண்ணா பேசினார். இப்ப அந்த நாட்டுக்கு அண்ணா பேசினாரா, ஐயா தெய்வ திருமகன் பேசினாரா, நீதி கட்சி தலைவர் பேசினாரா என்கிற ஆரோக்கியமான விவாதங்கள் அவங்க வாழ்ந்த காலங்களில அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு தெய்வ திருமகன் உழைத்தார், பேரறிஞர் அண்ணா உழைத்தார், இந்த நாட்டு மக்களை முன்னேற்றுவதற்கு உழைத்தார்கள், எங்கள் முன்னோர்கள் எங்களுக்காக உழைத்தார்கள். அவர்களுக்குள்ள ஐயா ஸ்ரீபா ஆதித்தனார் அவர்கள் ஒரு கருத்து சொல்லி இருக்கிறார், மாப்போசி ஒரு கருத்து சொல்லி இருக்கிறார், ஐயா எம்ஜிஆர் ஒரு கருத்து சொல்லி என்னன்னா இந்தியாவின் பிரதமராக மோடி வந்ததற்கு பிறகு இந்த பத்தாண்டு காலத்தில் மதுரையிலே நீங்கள் நிகழ்த்தி காட்டிய சாதனை என்ன, சென்னையிலே நீங்கள் உருவாக்கிய சாதனை என்ன, காஞ்சிபுரத்திலே நீங்கள் உருவாக்கிய சாதனை என்ன, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொடுத்த ஜிஎஸ்டி நாங்க கட்டின பணத்தை திருப்பி 1000 ரூபாய் தராம இருக்கீங்களே, அதை எப்ப தருவீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா பழனி முருகன் கோயில்லே 1962லே எப்போதுமே இந்த திமுக வந்து கடவுளை நம்பவே நம்பாது, கடவுளை ஏற்றுக்கொள்ளாதில்லை. 1962 வரைக்குமே இந்த கோயில்ல எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து தேவர் அவர்களுக்கு முன்னால் மத பல முருகனுக்கு விளக்கேற்றி வைத்தார்கள். திமுக ஆட்சி எப்போது வந்தாலும் இந்த கடவுளை ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது. எம்ஜிஆர் தான் மருத பல முருகனுக்கே விளக்கு வைத்தார், விளக்கேற்றினார். சில விமான நிலையங்கள் டாடா நிறுவனம், துறைமுகங்கள் அதானி நிறுவனம், பிஎஸ்என்எல் தனியார் மயம், எல்ஐசி தனியார் மயம், ரயில்வே லாபம் தரக்கூடிய அத்தனை வழித்தடங்களும் தனியார் மயம். மோடியினுடைய பத்தாண்டு கால ஆட்சியிலே இந்த நாட்டில் இருக்கிற அத்தனையும் தனியார் மயமாக சென்று விட்டது. கடந்த 8 காலத்தில் மட்டும் 10,72,000 கோடி வாராக்கடன் வராது. மத்திய அரசுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற ஒரே தலைவர், மோடி அரசுக்கு எதிராக நிற்கிற ஒரே தலைவர், மதவெறிக்கு எதிராக இருக்கிற ஒரே தலைவர், சாதி வரிக்கு எதிராக இருக்கிற ஒரே தலைவர், இந்தியா கூட்டணியை உருவாக்கிய தலைவர், இந்தியாவின் பிரதமராக யார் வேண்டுமானாலும் வரலாம், இவர்கள் வரக்கூடாது என்கிற ஒருமித்த கருத்தை இந்தியாவில் உருவாக்கி இருக்கிற தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் மு.க.ஸ்டாலின் அவர்கள். எனவே வர இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆட்சி மாற்றத்தை, நல்ல ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி சாதி இல்லாத, மதம் இல்லாத, மதவெறியர்கள் இல்லாத என்ன நிலைகளிலே நாம் தேர்தலிலே சந்தித்தாலும் ஆட்சிக்கு அவர்கள் வந்துவிடக் கூடாது என்பதை மட்டும் நெஞ்சிலே நிறுத்தி திமுகவினுடைய ஆட்சி, பெண்களுக்காக எண்ணற்ற ஆட்சிகளை செய்திருக்கிறோம், வணிகர்களுக்காக எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறோம், தொழிலதிபர்களை இழுத்து வருவதற்காக பல்வேறு நாடுகளுக்கு தலைவர் சென்று வந்திருக்கிறார். இதற்கெல்லாம் முட்டுக்கட்டை போடுவதற்கு ஒரு பக்கம் கவர்னர் இருக்கிறார், ஒரு பக்கத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய பினாமியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழருடைய சீமான் ஆர்எஸ்எஸ்னுடைய பினாமியாக இருந்த அவர் பேசுகிறார், ஒரு பக்கத்தில் கவர்னர் பேசுகிறார், இன்னொரு பக்கத்தில் எடப்பாடி பேசுகிறார், இன்னொரு பக்கத்தில் சமூக வலைதளங்களிலே நமக்கு ஆகாதவர்களெல்லாம் உட்கார வைத்து பேசுகிறார்கள். அவர்களையெல்லாம் முறியடிக்கிற ஒரே மந்திரம் கருப்பு சிகப்பு கொடி மட்டும்தான், உதய சூரியன் சின்னம் மட்டும்தான். உதய சூரியனை ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.